ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் தியா. நம்ம நேற்று வந்துட்டு போன வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோன்னா, பட் செம்மி பட்டியால பேண்ட் வந்து மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மேலே பெல்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்துட்டு கிளாத் பார்த்ததுக்கு கொஞ்சம் சைடில் ஒரு 4 இன்ச்சஸ் பக்கத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதை வந்துட்டு ரெண்டு சைடுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். வைக்கும்போது இந்த சைடு கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக இருக்க மாதிரி வைங்க. தைச்சதுக்கப்புறம் எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், ஓரமாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணணும், இப்படி மடித்து மறுபடியும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பிசுறெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி இந்த சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதோ மேலே பெல்ட்டோட லென்த் உங்களுக்கு. இப்போது இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் எடுத்துகிட்டு மேலே, இப்போ நம்ம வந்துட்டு ரெண்டு சைடுமே ஜாயின் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு லென்த்து கரெக்டாக இருக்கும். இப்போ மேலேருந்து இந்த பட்டி மேலே எப்படி தைக்கிறது, இந்த பிசுறு இல்லாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாடா கோர்த்து மடித்து தைக்கிறக்காக ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் விட்டுருங்க. இந்தளவுக்கு விட்டுருங்க. இந்தளவுக்கு 2 இன்ச்சஸ் விட்டு இங்கேருந்து ஸ்டிச்சஸ் கீழே வரையும் நம்ம போட போகிறோம். இங்கேருந்து இந்த இங்கேருந்து 1.5 இன்ச் இந்த சைடு விட்டுட்டு மேலேருந்து ஒரு 2 இன்ச் விட்டுட்டு இப்போ நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோமா. இப்போ இந்த இடத்துல கை வச்சு இப்படி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்படி நல்லா தேய்ச்சி விட்டிங்களா. இப்போ வந்துட்டு இந்த சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணும். இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுங்க. அதே மாதிரி இந்த சைடும் போடணும் நம்ம. காட்டன் கிளாத்தாக இருந்தால் இப்படி கையில் மடித்து விட்டுட்டு ஸ்டிச்சஸ் போடுங்க. இதே வந்துட்டு உங்களுக்கு சிந்தட்டிக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தைக்கும் போது மடித்து கொடுத்துங்க. இந்த இடம் வந்தது இப்படியே திருப்பி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து உள் சைடு தைச்சாச்சனமோ, அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்திருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு பெல்ட்டுக்கு மேலே வந்துட்டு நாடா கூக்கருக்காக மடித்து தைக்கணும். இப்படியே நீங்கள் மடித்து இப்படி மடித்து தைக்கிறதா இருந்தாலும் தைச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் ஃபுல்லாக சுற்றியும் போட்டுட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து தைங்க. இப்போ நம்ம 1/4 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 இன்ச்சுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே தைச்சிட்டோம். இப்போ இதை வந்துட்டு இந்த இடம் இருக்குல்ல, இதை வந்துட்டு இப்படி மடித்து நம்ம ஃபுல்லாக தைச்சி முடிக்க போகிறோம். இதை ஃபுல்லாக எடுத்து இப்படி நாடா கூக்குற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு ஃபுல்லாக தையல் போட ஆரம்பிச்சுருங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலோட பெல்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அப்படியே தைச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து அந்த பிசுறு இருக்கும். இந்த மாதிரி மடித்து தைங்க. அடுத்து வந்துட்டு கீழே களி பார்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸுமே வந்துட்டு நான் அந்த களி பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணோம் நம்ம. இப்போது
இந்த மாதிரி ரைட் சைடு ரைட் சைடு ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து உள்ளே ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இது நாலு சைடுமே ஜாயின் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்துட்டு களிப்பாட்டு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்துட்டு பாட்டம் வந்துட்டு எப்படி மடித்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்குமே 3 இன்ச்சஸ் விட்டுருக்கனால இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாட்டம் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ நான் 3 இன்ச்சஸ் விட்டுருந்தேன் கீழே மடித்து தைக்கிறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு அதில் கிளாத் இல்லைன்னா நீங்கள் கேன்வாஸ் கொடுத்து திருப்பி தைச்சிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 4 சைடுமே வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு 2 ரைட் சைடுமே இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. ஒரே சைடாக வர மாதிரி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுமே வந்துட்டு 4 சைடுமே வந்துட்டு களிப்பாட் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு ரைட் சைடுமே வந்துட்டு ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்துல மேலே இந்த சைடு மட்டும் நம்ம 7 இன்ச்சஸ் விட்டோம்ல, இந்த சைடு மட்டும் ஒரு கர்வாக வந்துட்டு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. 2 சைடுமே போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போது இந்த பாட்டம்லேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து ஒரு பார்ட்டு தான். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம். இப்போ வந்துட்டு மேலே இருக்க பெல்ட்டையும் இதையும் வந்துட்டு ஒன்றா சேர்த்து ஃப்ளீட்ஸ் வைக்க முடியும்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த மாதிரி இது வந்து ஒரு பார்ட்டு தான், கவர் ஆகல. இதில் ஒரு பார்ட் தான். நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் பேக் பார்த்துட்டு இங்கேருந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து மடித்து வச்சுட்டு இந்த இடத்துல ஃபுல்லாமே பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாட்டம் ஜாயின் பண்ணணும். இது எல்லாமே நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு பின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேலே இருக்க பெல்ட்டில் வந்துட்டு பின்னாடி சைடு வந்து நாச்சஸ் போட்டு வச்சுக்கோங்க. எந்த சைடு ஜாயின் பண்ணுறோன்னு இது வந்து பேக் சைடு இந்த நாச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த சைடு ஜாயின் பண்ணுங்கிறது தெரியும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாமே ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு பெல்ட்டோடு நம்ம ஜாயின் பண்ணோம். இதான் பெல்ட் பீஸு. இது பார்த்திங்கன்னா ரைட் சைடு இந்த சைடு இருக்குது, இதுவும் ரைட் சைடு. அப்போ வந்து ரைட் சைடும் ரைட் சைடும் ஒன்றா ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு சுற்றியுமே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இது ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேண்ட்டு ஃபுல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.